வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். அதாவது யானைக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உருவமாக இருக்கும். ஆனால் இதனுடைய உணவு வகைகள் வந்து புல், கீரைகள், பழங்கள் இதை தான் சாப்பிடுது. ஆனால் உருவம் மட்டும் ரொம்ப மிகப்பெரிய உருவமாக இருக்கும். இதனுடைய எடை பார்த்திங்கன்னா 1200 கிலோ, சராசரி 1000 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இந்த இது. ஆனால் மேக்ஸிமம் வளர்ந்த ஒரு காண்டாமிருகம் 1200 கிலோ. இதனுடைய தோலினுடைய கணம், இந்த காண்டாமிருகத்துடைய தோல் பகுதியை பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கணம் வரை இருக்குமா. 5 சென்டிமீட்டர் கணம் இருக்கும் பொழுது அதனுடைய தோல் எவ்வளோ கடினத்தன்மையாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்குங்க. இதனுடைய மூளை வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். உருவத்துக்கு ஏற்ப மூளை இல்லாமல் 400 கிராம் இதுலேருந்து ஒரு 600 கிராமுக்கு உள்ளே தான் இருக்குது இதனுடைய மூளை. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற காண்டாமிருகம் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு முன்னால் ஒன்று பார்த்துடலாம். காண்டாமிருகம் வந்து இன்றைக்கி உள்ள உயிரினங்கள்லேயே அழிந்து போகக்கூடிய உயிரினங்கள், அதாவது சிவப்பு புத்தகம் அப்படிங்கிறது அழிந்து போகக்கூடிய உயிரினங்கள லிஸ்ட்டில் இந்த காண்டாமிருகமும் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் இருக்குது, ஆசியாவில் ஒரு சில பகுதியில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகமும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகமும் ஒரு சில விஷயத்தில் வந்து வேறுபட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துக்கு வந்து கொம்பு வந்து ஒற்றை கொம்பு இருக்கும். ஆனால் அதே நேரம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காண்டாமிருகத்துக்கு வந்து இரட்டை கொம்பு இருக்குது. அப்போ கலர்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து கருப்பு கலரில் வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா அது சாம்பல் கலராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு 3000 குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவில் இருக்குது. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடியது. ஏன்னா இந்த மிருகத்தினால் எந்த விதமான ஆபத்தும் மற்ற விலங்குகளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஆனால் இது வந்து ஒரு அமைதியான சாஃப்டான, ரொம்ப கோபம் வரும், ரொம்ப இயற்கையிலே இது ரொம்ப கோபமான இது. ஆனால் அது தேவையில்லாமல் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால், பிற விலங்குகளை தாக்கக்கூடிய தன்மை இந்த காண்டாமிருகத்துக்கு இருக்காது. இதில் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை காண்டாமிருகம் வந்து இருக்குது. அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால், வெள்ளை காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து 9000 காண்டாமிருகம் தான் இருக்குது. அது கூட இப்போ குறைஞ்சிட்டு வர்றதா தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஏன் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா, ஏன் அது மட்டும் இப்படி மாறிடுச்சு ஆப்பிரிக்காவில் உள்ளது அப்படின்னு சொன்னால், அந்த கருப்பு காண்டாமிருகத்தில் வந்து 84 நிறமிகள், அதாவது குரோமோசோம்கள் இருக்குது. மற்ற வேறு இதில் எல்லாம் எப்படி இருக்கு, வேறு இனத்தில் வந்து எப்படின்னா 82 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளை காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, வேறு எதுக்கும் இல்லை. இந்திய காண்டாமிருகத்தில் வந்து 90%, இது இப்போ இது எங்கே காடுகளில் வசிக்குதா அப்படின்னு பார்த்தா, இதில் காடுகளில் இருக்கக்கூடியது வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து சரணாலயத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் வந்து அசாம் மாநிலத்தில் வந்து காசிரங்காவில் இருக்கக்கூடிய சரணாலயத்தில் தான் நம்மளுடைய இந்த காண்டாமிருகம் 90% அங்கே தான் இருக்குது. அதாவது அது அங்கே இந்த காண்டாமிருகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து அங்கே எல்லாத்தையுமே இதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தேசிய பூங்காவில் தான் இது அதிகமாக இருக்குது. மீதி உள்ளதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜாவா, நேபாள், பூடான் போன்ற இந்த பகுதி, இந்த நாட்டு பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படி, இப்போ உள்ள கணக்குப்படி, இது வந்து பழைய கணக்கு, இப்போ உள்ள கணக்குப்படி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்பிரிக்கா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய காண்டாமிருகம் வந்து அது வந்து இப்போ அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதும் இப்போ உள்ள இதில் கணக்கீடில் சொல்லியிருக்காங்க. இது காண்டாமிருகம் வந்து ஒரு அரிதான விலங்கு. எதிரிகளை வந்து எப்படின்னா, இது வந்து ஒன்லி வேறு ஒன்று கடிக்கவோ இல்லை வேறு எதுவுமே செய்யாது. இது வந்து அந்த கொம்புகளால் மட்டும்தான் தாக்கும், வேறு எதுவுமே செய்யாது. இதுக்கு முன்னால் அந்த காண்டாமிருகத்துக்கு வந்து வாய்ப்பகுதி, நமக்கு வந்து முன்னாலேயும் பின்னாலேயும் கடவாய் பற்களும் இருக்குது. அதுக்கு வந்து காண்டாமிருகத்துக்கு வந்து முன்வாய்ப்பற்கள் கிடையாது, அதுக்கு வந்து கடவா பற்கள் மட்டும்தான் உண்டு. அது எதுக்குன்னா, அது வந்து இறையை வந்து அதை அரைச்சி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து இருக்குது. அது வந்து சாப்பிடக்கூடியது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புல், இலை, பழங்கள், அப்புறம் வந்து நீர் செடிகள், அந்த பாசிகள், இது எல்லாத்தையுமே அது என்ன செய்யும் அப்படின்னு சாப்பிடுது. அப்போது இதில் வந்து ஒரு காண்டாமிருகத்தினுடைய கொம்புகளை எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கொம்புகளில் வந்து ஒரு பெரிய ஆபத்து. இந்த காண்டாமிருகம் வந்து இன்றைக்கி அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய கொம்புகள் தான் அதுக்கு ஆபத்தாகவே அமைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து சீனா பகுதி, சீனா ஆசியாவில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்புகளை எடுத்து அதில் ஏதோ மருந்து தயார் பண்ணுறோம், அதில் வந்து அந்த அதை பொடி தயார் பண்ண, அதை சாப்பிட்டா நமக்கு வந்து ஆண்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கலக்கி விட்டாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேட்டையாடிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
இந்த காண்டாமிருகத்தை வந்து கொன்று அதனுடைய கொம்புகளை வந்து அனுப்புறது. இது வந்து ஒரு தவறான ஒரு, அதாவது இது வந்து இவங்க வந்து தேசத்துக்கும் இல்லை இந்த வனவிலங்குகளுக்கும் எதிரிகள் தான் இவங்க. எப்படின்னா இது வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய கொம்புகளில் இருக்கிறது கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரதச்சத்து தான் இருக்குது. அது வந்து எங்கே நம்ம மனிதனுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகம், அந்த முடி வளர தேவையான சத்து தான் அது. நகமும் அந்த முடியும் வளரக்கூடிய சத்து, அது வேறு எதுக்குமே அந்த இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து இப்படி ஆண்மையை அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளப்பி இன்றைக்கி வந்து மிக குறைவு சொற்ப அளவிலேயே வந்து இப்போ அந்த காண்டாமிருகம் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்போது அழிந்து போகக்கூடிய உயிரினத்தில் நமக்கு இன்றைக்கி காண்டாமிருகம் இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து தலையாய கடமையாக இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிருகங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த விலங்குகளுக்கு வந்து பொதுவாகவே என்ன அப்படின்னு சொன்னால் சில விலங்குகள் வந்து நமக்கு வந்து அதை பார்த்தா நமக்கு பயம் இருக்கும். இப்போ சிங்கம், புலி இந்த மாதிரி கரடி இது மாதிரி பயம் இருக்கும். ஆனால் காண்டாமிருகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அந்தளவுக்கு அதை எட்ட இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நம்மளை தாக்கி நம்மளை வந்து உணவாக எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து காண்டாமிருகம் நினைக்காது. அந்த மாதிரியான தன்மையும் அதுக்கு கிடையாது. அதுக்கு வந்து அது வந்து வெறும் தாவரங்களையும் புற்கள் பழங்கள் கீரைகள் தான் சாப்பிடக்கூடியது. ஸோ உணவுக்காக நம்மளை வேட்டையாடக்கூடிய தன்மையும் அந்த காண்டாமிருகத்துக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, காண்டாமிருகத்துடைய மூளை ரொம்ப சின்னது, சிறிய மூளை. அதுக்கு உருவம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனுடைய மூளை எப்படி பார்த்திங்கன்னா வெறும் 400 கிராம்லேருந்து 600 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். அரை கிலோ கூட இருக்காது சில காண்டாமிருகத்துக்கு. அதனுடைய உடம்பை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க காண்டாமிருகத்தினுடைய உடலில் வந்து என்ன செய்வாங்கன்னா சில துப்பாக்கி குண்டுகள் கூட பாயாது அப்படின்னு சொல்லி கூட அதை எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோல் வந்து அவ்வளோ கடினத்தன்மையில் இருக்கும் அப்படின்னு. துப்பாக்கி குண்டுகள் கண்டிப்பாக பாஞ்சிரும், ஆனால் அந்த கடினத்தன்மையை வந்து அவங்க அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, அவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த இனத்தை, அதாவது காண்டாமிருகத்துடைய இனத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய அனைவரும் தலையாய கடமை அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். நன்றி. அடுத்த